ஒரு கிராமத்தின் குடிசை ஒன்றின் பொந்தில் ஒரு சுண்டலி வசித்து வந்தது. அது பகல் முழுவதும் பொந்தில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருக்கும். அதனிடம் சில புத்தகங்கள் இருந்தன. அக்கம் பக்கத்து எலிகளிடமிருந்து இரவல் வாங்கி புத்தகங்களை படித்து கொண்டிருக்கும். அந்த புத்தகங்களில் எலிகளால் எலிகளுக்காக எழுதப்பட்ட கதைகளும் கட்டுரைகளும் நிறைந்திருக்கும். அதிகமாக படித்ததால் தானும் கதை எழுதி ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்று விரும்பியது கிராமத்து சுண்டலி. அது எழுத்து வேந்தன் என்று தனக்கு ஒரு புனைப்பெயரை சூட்டிக்கொண்டது. அப்படி புனைப்பெயர் வைத்து கொண்ட பிறகு அதனால் எழுத முடியவில்லை. ஏனெனில் அதற்கு முக்கியமான எந்த அனுபவமும் ஏற்படவில்லை. எனவே எழுதுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. அதன் கிராமத்து வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் சென்று கொண்டிருந்தது. கிராமத்து சுண்டலி மாலை நேரமானது வெளியே உலாவப் போகும் வயல் வரப்பில் அமர்ந்து மறையும் சூரியனின் அழகை பார்த்து ரசிக்கும். பயிர்களை அசைத்தபடி ஒரு தென்றல் காற்றை அனுபவித்து ஒரு பாட்டு பாடும். பிறகு ஏதாவது கிழங்குகளையோ கனிகளையோ நிறைய சாப்பிடும். அப்புறம் பொந்திற்கு திரும்பிச் சென்று கதை எழுதும் முயற்சியில் ஈடுபடும். வெகு நேரம் அப்படி கண் விழித்தும் கற்பனை செய்து பார்க்கும். ஆயினும் எழுதுவதற்கு ஏற்ற விஷயம் எதுவும் கிடைக்காமல் சோர்வுடன் படுத்து உறங்கும். காலையில் ஒரு சிட்டுக்குருவி எலி பொந்தின் மேல் வந்து நிற்கும். சுண்டலி நண்பனே, நீ உன் கதையை எழுதிவிட்டாயா என்று கேட்கும். சிட்டுக்குருவியின் கேள்விக்கு அமைதியாக பதில் சொல்லும் கிராமத்து சுண்டலி. இல்லை சிட்டே, இன்னும் நான் ஒரு கதை கூட எழுதவில்லை. ஆனால் எப்படியும் நான் ஒரு அருமையான கதையை எழுதியே தீருவேன். இது உறுதி. அப்பொழுது யார் இந்த எழுத்து வேந்தன் என்ற எலிகள் உலகமே என்னை தேடி வந்து பாராட்டும். சிட்டுக்குருவி பக்கத்தில் ஊர்ந்து கொண்டிருக்கும் ஒரு புழுவியோ பூச்சியோ பிடித்து விழுங்கிவிட்டு சொல்லும், உன் நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். உன் முயற்சியில் நீ வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். கிராமத்து சுண்டலிக்கு ஒரு நண்பன் உண்டு. அதுவும் ஒரு சுண்டலிதான். அது தொலைவில் உள்ள நகரத்தில் வாழ்ந்து வருகிறது. அந்த நகரம் பெரிய நகரம். அகலமான பெரிய சாலைகளும் எண்ணற்ற வாகனங்களும் பெரிய மாடி வீடுகளும் உள்ள நகரம். ஒரு மாடி வீட்டில்தான் நகரத்து சுண்டலி வசித்தது. மாடி வீட்டில் பொருட்கள் வைக்கும் அறை ஒன்று இருக்கிறது. அந்த அறை கூரையின் கீழ் உள்ள பரன்தான் நகரத்து சுண்டலியின் வீடு. ஒரே இடத்தில் வாழ்ந்து கொஞ்சம் சலித்து போய்விட்டது நகரத்து சுண்டலிக்கு. எங்கேயாவது வெளியூருக்கு சென்று வந்தால் பரவாயில்லை என்று தோன்றியது. எனவே ஒரு நாள் காலையில் தன் நண்பன் கிராமத்து சுண்டலியை பார்ப்பதற்காக புறப்பட்டது. ஒரு நாள் முழுவதும் பயணத்திலேயே கழிந்தது. அது மாலை நேரத்தில் கிராமத்து சுண்டலி இருக்கும் குடிசை வீட்டை அடைந்தது. தன் நண்பனை பார்த்தது மகிழ்ச்சி கொண்டு துள்ளி குதித்தது கிராமத்து சுண்டலி. அடடே வா நண்பா வா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாகிவிட்டன, நலமாக இருக்கிறாயா என்று வரவேற்று தன் நண்பனை கட்டி பிடித்து கொண்டது. கிராமத்து சுண்டலி தன் விருந்தினை அன்புடன் உபசரித்தது. நாற்காலியில் அமர வைத்து தேநீர் கொடுத்தது தன் நண்பனை குளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தது. தன்னிடம் இருக்கும் பொருட்களை கொண்டு சுவையான உணவு தயாரிப்பதற்காக பரபரப்புடன் அங்குமிங்கும் ஓடியது. நாற்காலியில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தது நகரத்து சுண்டலி. தேநீரை சுவித்தபடி தலையசித்து சுற்றிலும் நோட்டமிட்டது. அந்த பொந்தின் உட்புறம் அழுக்கும் தூசியும் நிறைந்திருந்தது. அங்கங்கே வெடிப்புகள் தெரிந்தன. ஓட்டை படிந்திருந்தது. கிராமத்து சுண்டலியின் புத்தகங்களும் எழுதி கிழித்து போட்ட காகிதங்களும் எங்கும் சிதறி கிடந்தன. நகரத்து சுண்டலி டக்கென்று ஓசை வரும்படி தேநீர் குவளை கீழே வைத்தது. அருவறுப்புடன் முகத்தை சுழித்து கொண்டு கேட்டது, ஓ இதுதான் நீ வசிக்கும் பொந்தா, என்ன இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. கிராமத்து சுண்டலி, ஆமாம் கிராமத்து வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என்ன செய்வது என்று சொல்லி சமாளித்தது. அது கிழங்குகளையும் தேங்காய் துண்டுகளையும் பழங்களையும் தட்டுகளில் வைத்து கொண்டு வந்தது. தன் நண்பனின் முன்னால் வைத்துவிட்டு பணிவுடன் சொன்னது, நீ வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் நண்பனே. வேக வைத்த கிழங்கும் தேனில் நனைத்த தேங்காய் துண்டுகளும் உப்பும் மிளகும் தூவிய பழத்துண்டுகளும் இருக்கின. நன்றாக சாப்பிடு. நகரத்து சுண்டலி முகத்தை கோணலாக வைத்து கொண்டு இகழ்ச்சியாக கேட்டது. கிராமத்து சுண்டலி கேட்டது, இங்கே பிரியாணி கிடைக்குமா? கிராமத்து சுண்டலி திகைப்புடன், பிரியாணியா என்ன அது என்று கேட்டது.
என்ன உனக்கு பிரியாணி கூட தெரியாதா? சரி, ஆம்லேட், ப்ரெட் ரோஸ்ட்டு, கட்லெட்டு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ், இப்படி ஏதாவது தெரியுமா? கிராமத்து சுண்டலி விழி பிதுங்கி நின்றது. நீ ஏன் இங்கே கிடந்து சிரமப்படுகிறாய்? என்னுடன் நகரத்திற்கு வா, நான் அங்கே ராஜாவைப் போல் வாழ வைக்கிறேன். நகரத்தில் நான் வசிக்கும் வீடு இரவு நேரங்களில் அலங்கார விளக்குகள் அற்புதமாக ஒளி வீசும். வீட்டில் உள்ள எல்லோருமே செல்ஃபோன் வைத்திருப்பார்கள். நீயும் செல்ஃபோன் வைத்திருந்தால் நான் உன்னிடம் அடிக்கடி பேச வசதியாக இருக்கும். போனது போகட்டும், இனிமேலாவது நீ என்னுடன் நகரத்திற்கு வந்து நல்ல விதமாக வாழ்ந்திடு. கிராமத்து சுண்டலிக்கும் ஆசை வந்தது நகரத்திற்கு செல்ல. காலையில் புறப்பட தயாரானார்கள். அப்பொழுது அங்கே வந்த சிட்டுக்குருவி சுண்டலியே இது யார் என்று விசாரித்தது. இது உன் நண்பனா? பார்த்தால் பெரிய அதிகாரியைப் போல் தோன்றுகிறதே. ஆமாம் ஆமாம், என் நண்பன்தான். நகரத்திலிருந்து வந்திருக்கிறான், பெரிய பணக்காரன். இந்த சிட்டுக்குருவி என் நீண்ட நாள் நண்பன், மிகவும் நல்ல பறவை. இந்த அற்ப குருவிகிட்டெல்லாம் பேசி உன் நேரத்தை வீணாக்கிட்ட. அவமானப்பட்ட சிட்டுக்குருவிக்கு கோபம் வந்துச்சு. இந்த திமிர் பிடிச்சவனை நம்பாத அப்படின்னு கிராமத்து சுண்டலிடம் சொல்லிவிட்டு பறந்து சென்றது. இரண்டு சுண்டலிகளும் நகரத்திற்கு புறப்பட்டது. பார்த்தாயா, இதுதான் என் வீடு, மாளிகை போல் உள்ளது. உணவுப் பொருட்களிலிருந்து வந்த வாசனை மேலும் பசியை தூண்டியது கிராமத்து சுண்டலிக்கு. அவசர அவசரமாக ஒரு மீன் துண்டை எடுத்து கடித்தது. அப்போது மியாவ் என்று ஒரு சத்தம் கேட்டது. கடுமையான பசியில் மீனை சுவைத்து கொண்டிருந்த சுண்டலிக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை. பிறகு மீண்டும் ஓசை வந்தது, மியாவ். திடீரென்று அதிர்ச்சியின் காரணம் ஒரு அடி உயரம் துள்ளி குதிச்சது. அஜிச்சோ, ஓடு ஓடு, பூனை வந்துருச்சு, பூனை வந்துருச்சு. நகரத்து சுண்டலி ஒரே பாய்ச்சலாக தாவி சுவத்தில் ஏறியது. கிராமத்து சுண்டலிக்கு என்னடா இது என்று ஆகிவிட்டது. இரவு நேரம் பரனில் அரையிருட்டாக இருக்குது. அங்கே நிறைய எலிகத்தளம், பூனையும் நாயையும் கண்டு கிராமத்து சுண்டலிக்கு ஐயோ என்று ஆகிவிட்டது. இப்படி பயந்து பயந்து சாக வேண்டியிருக்கிறதே, கிராமத்தில் நம்ம நிம்மதியாக இருந்தோமே என்று சொல்லிவிட்டு நண்பனிடம் கூறிவிட்டு நான் கிராமத்துக்கே போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. கிராமத்திற்கு சென்ற சுண்டலி நகரத்தில் அது பட்ட பாட்டை ஒரு கதையாகவே எழுதியது. சில மாதங்களுக்கு பிறகு தபால்காரர் பெருச்சாளி கிராமத்தில் ஒரு முகவரியை தேடி அலைந்தார். அங்கு வந்த சிட்டுக்குருவி, எழுத்து வேந்தன் என்னும் சுண்டலியே எனக்கு நன்றாக தெரியும், வாருங்கள் என்று எலி பொந்திற்கு அழைத்து வந்தது. தூங்கிக் கொண்டிருந்த சுண்டலியை எழுப்பி கையை குலுக்கி மகிழ்ச்சியை தெரிவித்தது சிட்டுக்குருவி. எலி தேசம் பத்திரிகையில் கிராமத்து சுண்டலியின் கதை வந்தது. அதை லட்சக்கணக்கான எலிகள் விரும்பி படித்தன. ஒரு எலி இந்த கதையை மனிதர்களின் மொழியில் மொழிபெயர்த்தது. பிறகு உலகில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் இதை ஆர்வத்துடன் படித்தார்கள். கிராமத்து சுண்டலி உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆனது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.